ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹர் சேனல் ஃபார்ம் ஆஃப் ஃபிலிக் இன்றைக்கு நம்ம ஃபார்ம் ஆஃப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி பிரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் கேட்குற கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ப்ளேலிஸ்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் கொஷின் த மோஸ்ட் காமன் ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஸோ ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த நேம் அடுத்து நோசோகோமேல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து ஹாஸ்பிட்டல் அக்வய்டில் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எந்த சைட்டில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யுரிட்ரல் பிளாடர் கிட்னி யூரினரி ட்ராக் ஸோ ரொம்ப காமனாக வந்து அஃபெக்ட் பண்ணிக்கூட இடம்னா யூடிஐ தான் நமக்கு ரொம்ப காமனாக வரும் ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டல் நமக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ இதில் எந்த ஆர்கானிசம் ரொம்ப மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் கேட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெஃபெலகோக்கஸ் ஆரியஸ் தான் வந்து ரொம்ப காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் அதர் ஆர்கானிசமில் கோலை என்ட்ரோகோக்கை கேண்டிடா இதுவும் வரும் பட் ரொம்ப மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் கேட்டால் ஸ்பிலகோக்கை சாரியாக சொல்லலாம் காமன் இன்ஃபெக்ஷன் கேட்டால் யூரினர் ட்ரக் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ப்ரோ ட்ரக் ப்ரோ ட்ரக்னா என்னது ட்ரக் விச் இன்க்ரீஸஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அனதர் ட்ரக் மெட்டபாலிக் என் ப்ராடக்ட் இன்னாக்டிவ் ட்ரக் விச் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் இன் த பாடி ட்ரக் விச் கம்பீட்ஸ் வித் அனதர் ஃபார் மெட்டபாலிசம் சில கரெக்டான ஆன்சர் இருந்து ப்ரோ ட்ரக்னா என்னது சில இன் ஆக்டிவ் ட்ரக் விச் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் இன் த பாடி மெட்டபாலிசமோ அட்ரோ அதர் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாகவும் நமக்கு என்னாகும் அந்த ட்ரக் வந்து இன்ஆக்டிவ் இதில் கொடுத்தாலும் நமக்கு என்னாகும் ஆக்டிவேட் ஆகும் த்ரூ மெட்டபாலிசம் ஒரு அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டோப்பமாயினோட ப்ரோட்ரக் எது லீவு டோப்பா ஆக்சிசிபமோட ப்ரோடக்ட் தயசிபம் டிபிவெர்ஃபின் அப்படிங்கிறது வந்து அர்ஜனலினோட ப்ரோட்ரக் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க

அசோ தயர் ஃபிரெண்ட் தான் பிகாஸ் இட் கெட்ஸ் கன்வெர்டன் டு சிக்ஸ் மெர்காப்ட் யூரினா கன்வர்ட் ஆகி தான் அதோட ஆக்ஷனை வந்து காட்டப்போது ஸோ அதனால் அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற ப்ரோடக்ட் இது வந்து மேக்ஸிமம் ஆர்த்ரடிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபோர்த் கொஷின் த ரைட் கிட்னி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ ரைட் கிட்னி வந்து எந்த ஆர்கனோட வந்து காண்டாக்டில் இருக்குது நியர் நெய்பராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ப்ளீன் ஸ்டொமக் லிவர் யூரினரி பிளாடர் ஸோ ரைட் கிட்னி எதோட கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லிவரோட காண்டாக்டில் இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் கிட்னி வந்து பேங்க்ரியாஸோட காண்டாக்டில் ஃபிஃப்த் கொஷன் த டிஸ்க் டெஸ்ட் இஸ் ரிலேட்டடு ஆக்சுவலி இங்கே டிஸ்க் டெஸ்ட்ன்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த டெஸ்ட் டெவலப் பண்ணவங்க நேம் வந்து ஜார்ஜ் டிக் அண்ட் க்ளாடிஸ் டிக் ஸோ டிக் டெஸ்ட்ன்னு அதை சொல்லுவாங்க பட் இந்த டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த டயக்னஸ்க்கு எந்த டிசீஸோட டயக்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க டிப்டேரியா ஸ்கேலட் ஃபீவர் எல்லோ ஃபீவர் லெப்ரஸி ஸோ கொடுத்துக்கிறது எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலட் ஃபீவரோட டயக்னோசிஸ் தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்கேலட் ஃபீவர் டாக்ஸன் எடுத்து நமக்கு ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு ரெட்னஸ் வந்து கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேட்டர் இந்த மாதிரி ரெட்னஸ் வந்து ரொம்ப சிவியராக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது ஸோ தேர் சஸ்பெக்டபிள் டு பி அஃபெக்டட் பை ஸ்கேலட் ஃபீவர் ஸோ ஸ்கேல ஃபீவர் உங்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பற்றி நம்ம டக்னஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ரெட்னஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் ஆஸ்பிரன் இஸ் யூஸ்ஃபுல்லஸ் ஸோ ஆஸ்பிரன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அனால்ஜசிக் ஆன்டிபயோட்டிக் அண்ட் அனால்ஜசிக் அனால்ஜசிக் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அனால்ஜெசிக் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி யூஸ்கோ யூரி ட்ரக் பிளேட் அக்ரிகேஷன் எங்கே போயிட்டார் ஸோ இதில் எதுனா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் பிகாஸ் ஆஸ்பிரின் வந்து அதோடய டோஸை பொறுத்து லோ டோஸாக ஹைடோஸு அப்படிங்கிறத பொறுத்து இது எல்லா ஃபங்க்ஷனுமே போட்டோம் சிக்காவும் ஆக்ட் ஆகும் ஆக்ட் ஆகும் ஆக்டும்ன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி பிளேட்லெட் அக்ரிகேஷன் இனிபிட்டால் ஸோ இது எல்லாமே வந்து அதோடய ஃபங்க்ஷன்ஸ் தான் டிபெண்ட் அப்பான் தியர் டோஸ் அதோட டோஸை பொறுத்து அது வந்து எந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் செவன்த் கொஷன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைட்டோகான்ட்ரியாண்ட் லிவிங் செல்ஸ் கேன் பி டிட்டமைண்ட் பை த யூஸ் ஆஃப் ஸோ மைட்டோகான்ண்ட்ரியா வந்து நம்ம செல்லில் இருக்குது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் நமக்கு தெரியும் ஸோ செல்ஸில் இருக்குது ஸோ இந்த மைட்டோகான்ட்ரியா இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டை அது அப்படின்தான் கொஷின் ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் நியூட்ரல் ரெட் மெத்தில் ப்ளூ ஜானஸ் கிரீன் ஃபெனாஃப்தலன் இல்லை குடிச்சிருக்கிறதுல மைட்ரோகான்ட்ரியா வந்து எது ஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானஸ் க்ரீன் அப்படிங்கிற டை தான் வந்து ஸ்டெயின் பண்ணும் ஸோ ஜானஸ் க்ரீன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்ரோகான்ட்ரியாவில் போயிட்டு இது என்னாகுன்னா அந்த டை ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ப்ளூயிஷ் க்ரீன் கலர் வந்து கொடுக்கும் ஸோ இந்த கலர் மூலமாக வி கேன் ஐடென்டிஃபை தட் மைட்ரோகான்ண்ட்ரியா வந்து அந்த செல்லில் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எய்த் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் போன்ஸ் கண்டைன் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெட் போன் மேரோ இன் அன் அடல்ட் ஸோ ஒரு அடல்ட்ஸில் வந்து ரெட் போன் மேரோ எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ போன் மேரோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கலாம் ரெட் போன் மேரோ எல்லோ போன் மேரோ ஸோ ரெட் போன் மேரோக்கு இன்னொரு பேர் வந்து மைலியாட் மேரோன்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லோ போன் மேரோ ஃபேட்டி போன் மேரோன்னு சொல்லுவாங்க பிகாஸ் எல்லோ போன் மேரோவில் என்ன தான் அதிகமாக இருக்கும் அது ஏன் அந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு போன் செல்ஸாவோ ஃபேட்டாவோ இல்லை கார்டிலேஜாவோ கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி ரெட் போன் மேரோவில் என்ன இருக்குது பிளட் செல்ஸோட எல்லாத்தோட ஸ்டெம் செல்ஸும் அங்கே இருக்குது அதாவது ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் அதே மாதிரி டப்ளியூபிசிக்கு பிளேட்லெட்ஸ் இந்த பிளட் செல்ஸ் எல்லாத்துக்குரிய ஸ்டெம் செல்ஸ் வந்து ரெட் போன் மேரோ தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ இந்த எல்லோ போன் மேரோ மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா லாங் போன்ஸோட மிடில் பார்ட் ஆஃப் அதோட கேவிட்டியில் இருக்க மிடில் பார்ட்டில் மட்டும் இருக்கும் மேக்ஸிமம் லாங் போன்ஸில் எட்ஜஸ் ரெண்டு எட்ஜஸ்ட்லேயுமே என்ன இருக்கும் ரெட் போன் மேரோ தான் இருக்கும் பட் இந்த மிடில் பார்ட்டில் வந்து லாங் போன்ஸில் எல்லோ போன் மேரோ இருக்கும் அதே மாதிரி ரெட் போன் மேரம் வந்து எல்லா ஃப்ளாட் போன்ஸ்லேயுமே இருக்கும் ஹிப்பில் இருக்கும் ஸ்டெர்னமில் இருக்கும் ஸ்கல்லில் இருக்கும் ரிப்பில் இருக்கும் ஃபிமர் ஹியூமரஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்போ வந்து இருக்கலாம் அதிகமான ரெட் போன் மேரம் இதில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து ஃபீமர் நைன்த் கொஸ்டின் டைஃபாய்டு வேசன் ஐபி இஸ் சஸ்பென்ஷன் ஆர் எ ஃப்ரீஸ் ட்ரைடு சாலிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஸோ டைஃபாய்டு வேசன் எதுலருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த ஆர்கானிசத்துலேருந்து கேட்டிருக்காங்க சேர்மனா டைஃபி மூலியம் சேர்மனா ஃபேரா டைஃபி சேர்மனா டைஃபி சேல்மெனா என்டெரிட்ரஸ் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா சேர்மனோலா டைஃபி இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க தைஃபாய்டு வேசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ரான்சிடி ஆஃப் ஃபேட் இஸ் டியூ டு ஸோ ரான்சிட் ஃபேட் எல்லாமே ஆன்சர் ஆகும் நமக்கு தெரியும் ஸோ அந்த ரான்சிடி எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சிடேஷன் சப்போனிஃபிகேஷன் ஹைட்ரோலைசிஸ் நியூட்ரலைசேஷன் சில கொடுத்துருக்கறது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸோ அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் ரான்சிடி ஆகுது ஃபேட்லாம் ஸோ இந்த ஆக்சிடேஷன் எந்த மாதிரி ரியாக்ஷன்லலாம் ஆகுனா வாட்டர் அட்டாக் ஆகுறதுனால ஹைட்ரேஷன் ஆகிறதுனால இல்லை ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிறதுனால இல்லை அதர் மெட்டல் ஆட்டம்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறதுனால இல்லை மைக்ரோப்ஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேட் வந்து ரேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோ இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தாச்சு ஸோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம ப்ரீவீஸர் கொஷின்ஸ் அண்ட் அதர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கொஷின்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ